நடிகர் சூர்யாவின் தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டெயின்மென்ட் நிறுவனத்தின் பெயரில் மோசடி நபர்கள் நடிகர் நடிகைகள் தேர்வுக்கு அழைப்பதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூர்யா 2D என்டர்டெயின்மென்ட் என்ற ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருக்கிறார். இந்த நிறுவனங்கள் மூலமாக பல திரைப்படங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த நிறுவனத்தின் பெயரில், அதாவது 2D என்டர்டெயின்மென்ட் என்ற அந்த பெயரில பல நபர்களுக்கு இமெயில் செல்வதாகவும், அதுல ஒரு புதிய படம் வந்து 2D என்டர்டெயின்மென்ட் என்ற இந்த தயாரிப்பு நிறுவனத்தை வந்து தயாரிக்க இருப்பதாகவும், அதுல சிவகார்த்திகேயன் நடிகராக நடிக்கக்கூடிய அந்த படத்திற்கான புதுமுகங்கள் வந்து தேவைப்படுவதாகவும், அந்த புதுமுகங்கள் வந்து நேரடியாக நேர்முக தேர்வுக்கு வரலாம் என்ற ஒரு இமெயில் செல்வதாகவும், அதற்கு பிறகு அந்த இமெயிலில் அதற்கு முன்பு அவர்கள் வந்து ஒரு 3,500 ரூபாய் வந்து பணம் செலுத்த வேண்டும், அதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினராவதற்கு இந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்ற அவர்கள் வந்து அந்த பணத்தை பெறுவதாகவும், இது போன்ற ஒரு மோசடி நடப்பதாக 2D என்டர்டெயின்மெண்ட் அதனுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான சில பக்கங்களையும் இது தொடர்பான அந்த குறுந்தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக ஆன்லைன் மூலமாக சென்னை காவல்துறையில சைபர் கிரைம் பிரிவுல தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கைக்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் 2D என்டர்டெயின்மென்ட் நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.